ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் மன்னராட்சி மற்றும் சர்வாதிகார ஆட்சி மட்டுமே நடைமுறையில் இருந்தது. மக்கள் அப்பொழுது மக்களின் கருத்துக்களுக்கும் ஒரு சில மன்னர்கள் மதிப்பளித்தார்களே தவிர மற்றவர்கள் மதிப்பளிக்காததால் பல முறை மக்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டது. மக்கள் சுதந்திரமாகவும் செயல்பட முடியவில்லை. எனவே மக்கள் சுதந்திரமாகவும் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றால் மக்களிலிருந்து ஒருவர் சென்று ஆட்சி நடத்தினால் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க முடியும் என்ற நிலை உருவானது. எனவே அந்த மக்களாட்சியை பற்றி நாம் இப்போது காண்போமா? மக்களால் மக்களுக்காக நடைபெறும் அரசு ஆகும். தற்போது உலகில் பல நாடுகளில் இந்த முறை கையாளப்படுகிறது. பொதுவாக ஒரு நாட்டின் மக்கள் தங்களின் கருத்துக்களை தேர்தலின் மூலம் பதிவு செய்து தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுக்கப்படுபவர் தனியாகவோ கூட்டாகவோ ஆட்சி அமைப்பர். உலகத்தில் பிற இடங்களில் மன்னராட்சி முறை மாறி மக்களாட்சி முறை எவ்வாறு தோன்றியது என்று பார்ப்போமா? ஏதென்ஸ் நகரில் ஸ்பார்ட்டாவில் கிமு 700 மக்களாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பழங்காலத்தில் கிரேக்க ரோமானிய அரசுகள் மக்களாட்சி கொள்கையை பின்பற்றியது. இடைக்காலத்தில் சில இடர்பாடுகளுக்கு பின் அமெரிக்க விடுதலை போர், பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி மற்றும் இந்திய சுதந்திர போர் ஆகியவை மன்னராட்சிக்கு மாற்றாக மக்களாட்சி என்ற புரட்சி கருத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் மக்களாட்சி முறை பல நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 நாளை மக்களாட்சி நாளாக ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்தது. மக்களாட்சி என்றால் டெமோக்ரசி என்பர். டெமோக்ரசி என்ற சொல் டெமாஸ் க்ரோட்டோஸ் என்ற இரண்டு சொற்களில் இருந்து தோன்றியது. மக்களாட்சி என்ற வார்த்தையை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்திய அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அதற்கு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி என்று விளக்கம் அளித்தார். ஆபிரகாம் லிங்கன் 16வது அமெரிக்க அதிபராக பதவியேற்று ஆட்சி செய்தவர். அவரை பற்றி இப்போது நாம் காண்போம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா கெண்டகி மாகாணத்தில் ஹர்டின் என்ற கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இவர் தந்தை செருப்பு தைத்தல், தச்சு தொழில் உள்ளிட்ட பல வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். ஆபிரகாம் லிங்கன் கறி துண்டால் சுவரிலும் தரையிலும் எழுதி பழகினார். 14வது வயதில் த லைஃப் ஆஃப் வாஷிங்டன் என்ற ஜார்ஜ் வாஷிங்டனின் வரலாற்று புத்தகத்தை வாங்குவதற்காக 12 மைல் தூரம் நடந்து சென்றார். இந்த நூலை திரும்ப திரும்ப படித்தார். 15 வயதில் தனியாக படித்து வழக்கறிஞரானார். பிறகு தேர்தலில் நின்று அமெரிக்க அதிபர் ஆனார். இன்றும் பல நாடுகளில் மக்களாட்சி முறை வரவேற்கப்படுகிறது. அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மக்களாட்சி நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் மக்கள் சுதந்திரமாக செயல்பாடுகளில் முழு மனதுடன் செயல்படுவதால் நாடு நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படுகிறது.